பண்டைய எகிப்தின் 8 வினோதமான பழக்கங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்ஃபோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போதைய பல தொழில்நுட்பங்களுக்கு முன்னோடியாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு நகரங்களுள் எகிப்தும் அடங்கும். அங்கு நடத்திய ஆய்வுகளின் அடிப்படையில் அக்காலத்துல வாழ்ந்த எகிப்தியர்களின் வினோதமான செயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி பண்டைய எகிப்தியர் பற்றிய 8 வினோதமான உண்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரமிட் ஆஃப் கிசா. உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட பிரமிடுகளில் கிசா என்கின்ற பிரமிடு தான் மிக பெரியது என்று கூறப்பட்டு வருகிறது. இதனை பண்டைய எகிப்தியர்கள் 1 மில்லியன் சதுர பரப்பளவுல கட்டியிருக்காங்க. இது 230 மீட்டர் நீளமும் 146 மீட்டர் உயரமும் கொண்டதாக அமைக்கப்பட்டு இருக்கு. குஃபு என்ற எகிப்திய மன்னரின் ஞாபகார்த்தமாக இத கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. எகிப்தியர்களுக்கு இதனை கட்டி முடிக்கவே 20 வருடங்கள் ஆகியிருக்கு. அதோடு கிசா பிரமிட கட்ட 2 மில்லியன் சுண்ணாம்பு கற்களும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த பிரமிடு உட்புறமாக 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கு. இதனோட மைய பகுதியானது 8 மீட்டர் நீளமும் கொண்டதாக அமைக்கப்பட்டதுடன் அங்குதான் குஃபு மன்னரின் கல்லறை அமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டு வருது. நவீன தொழில்நுட்பங்கள் இல்லாத கால பகுதிகளில் இவ்வளவு பெரிய மாபெரும் கட்டிடத்தை இவர்கள் எவ்வாறு கட்டியிருப்பாங்க அப்படிங்கறது இன்னுமே மர்மமாவே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. எகிப்தியன் மமிபிகேஷன். எகிப்தியர்கள் செய்த மிகவும் பிரபலமான ஒரு செயல்பாடு மமிபிகேஷன் எனப்படும் உடலை பதப்படுத்தப்படும் முறை. மிகவும் நுட்பமான செயல்பாடாக கருதப்பட்டு இது எகிப்திய அரச பரம்பரையில் உள்ளவர்கள் இறந்துவிட்டா முதல்ல அவங்களோட உடலை நெயில் நதியில இருந்து புறப்படும் நீரினாலும் பனையில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திரவினாலும் சுத்தம் செய்யப்படுது. அதோட உடல உள்ள அனைத்து உள்ளுறுப்புகளையும் நீக்கப்படுகிறது. அந்த நீக்கப்பட்ட உள்ளுறுப்புகள் தனியாக ஒரு ஜாடில பதப்படுத்தப்பட்டு விடுது. அதன் பின்பு 70 நாட்கள் வரை அவ்வுடல உணர விட்டு பின்பு ஒரு வகை திரவத்தை உடல் மீது ஊற்றி உடல் முழுவதும் துணியால சுற்றி இறுதியாக சுற்றப்பட்ட துணியின் மீது இறந்தவர்களின் மறுபிறப்புக்காக எகிப்திய கடவுளான கொசிரிஸின் குறியீடுகளையும் வரைந்திருக்காங்க. அதன் பின்பு உடலையும் உள்ளுறுப்பையும் தனியாக ஒரு பெட்டியில அடைத்து அதன் மேல ஒரு பெரிய பிரமிடுகளையும் கட்டி வைத்திருக்காங்க. எகிப்தியன் உமன்ஸ் ரைட்ஸ். எகிப்திய கலாச்சாரத்தில் பெண்கள் மரியாதையுடனும் கண்ணியமாகவும் நடத்தப்பட்டு உள்ளனர் என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்காங்க. அக்காலத்தில் இருந்த பல நகரங்கள்ல பெண்கள் ஆண்களுக்கு சேவை செய்வதற்காக தான் படைக்கப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டு வந்துச்சு. ஆனால் எகிப்துல வாழ்ந்த பெண்கள் தங்களுக்கு சொந்தமாக நிலங்கள் வைத்து இருந்ததுடன் ஆண்களுக்கு நிகராக உரிமையும் கொண்டிருந்தாங்க. அதோட சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் அவர்களுக்கு முழு சுதந்திரமும் வழங்கப்பட்டு இருந்திருக்கு. விரும்பிய ஆணுட வாழ்வதற்கும் பிடிக்காதவர்களை விவாகரத்து செய்வதற்கும் பெண்களுக்கு அதிகாரம் இருந்தது. அதோடு எகிப்திய காலத்தில் பெண்கள் நாட்டாலும் அதிகாரமும் வழங்கப்பட்டு இருந்தது. இதனாலதான் அரச குடும்பத்துல பிறக்கும் பல பெண்களுக்கு அதற்கான பயிற்சிகளை சிறு வயதில இருந்தே வழங்கி வந்து இருக்காங்க. ஆஸ்டிபோட் மற்றும் கிளியோபாட்ரா இதற்கான ஆதாரமாக கூறப்பட்டு வந்திருக்காங்க. 1000 எகிப்தியன் காட்ஸ். மற்ற கலாச்சாரங்கள் கூட ஒப்பிடும் போது எகிப்தியர்கள் மறுபிறப்பு மற்றும் இறை வழிபாட்டில அதிக நம்பிக்கை கொண்டிருந்திருக்காங்க. எகிப்தியர்கள் இறை வழிபாட்டில் இதுவரைக்கும் 1000க்கும் அதிகமான கடவுள்களை வழிபட்டு உள்ளனர் என்பதும் ஆய்வுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக தாவர நீர்யானை கடவுள், பாபி குரங்கு கடவுள், நெக்யூட் கழுகு கடவுள், குள்ள கடவுள் போன்றவற்றை உதாரணமா கூறலாம். இதுல இருந்து எகிப்தியர்கள் தாங்கள் கடவுளுக்காக பூமியில் காணப்பட்ட உயிரினங்களையே வணங்கி வந்துள்ளனர் என்பதை இது உறுதி செய்கிறது. மெனி நேம்ஸ் ஆஃப் எகிப்த். கிமு 26 தொடக்கம் 50 மற்றும் 21 தொடக்கம் 34 ஆண்டுகால பகுதியில எகிப்தானது ஹெமட் என்றும் லெக்லான் என்றும் அழைக்கப்பட்டு வந்திருக்கு. நெயில் நதி பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட புதைப்படிவங்கள்ல இது உறுதிப்படுத்துகிறது. பாலைவன பகுதியாக காணப்பட்ட எகிப்தானது விரிவாக்கப்பட்ட போது இத டெசர்ட் என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. ரோமானியர்கள் அப்பகுதியில ஆட்சி செய்த மார்க் ஆண்டனிய தோற்கடிக்கப்பட்ட போது கிமு 30 அளவில் தான் அப்பகுதிகளுக்கு எகிப்திஸ் என்ற பெயரை வழங்கப்பட்டு வந்திருக்கு. எகிப்தன் பிலீஃப்ஸ் ஆன் கிரியேஷன். கற்கால விஞ்ஞானத்தின் படி மனிதர்கள் ஒரு வகை குரங்கில் இருந்துதான் தோன்றினார்கள் என்று கூறப்பட்டுச்சு. ஆனா எகிப்தியர்களின் நம்பிக்கையின்படி சூரிய கடவுளான ஆட்டம்ராவில் இருந்துதான் அனைத்து உயிரினங்களும் பூமியில படைக்கப்பட்டு வந்ததாக நம்பிக்கையா வச்சிருக்காங்க. ஆட்டம்ரா ஒரே நாளில் இப்பூமியை படைத்ததாகவும் அதனை தற்போது வந்து 6 நாட்களில் பூமியில் உயிரினங்கள் படைக்கப்பட்டதாகவும் எகிப்தியர்களின் நம்பிக்கை இருந்து வந்திருக்கு. எகிப்தியன் கேட்ஸ்.
எகிப்தியர்களின் கடவுள்களில் பல மிருகங்கள் கடவுளாக வணங்கப்பட்டு வந்தாலும் பல விலங்குகள் செல்ல பிராணியாக இருந்து வந்தாலும் அவர்கள் மிகவும் புனிதமாக கருதியது பூனைகளை தான். இதனால் பூனைகளையும் தெய்வமாக வழிபட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் பூனைகளை வளர்த்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பூனைகளை யாரேனும் கொன்று விட்டாலும் கூட அவர்களுக்கு மிகவும் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. மனிதர்களை பதப்படுத்துவது போன்றே எகிப்தியர்கள் பூனைகளையும் பதப்படுத்தி உள்ளனர். 1888 எகிப்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஒரு கிடங்கில் 80,000 மேற்பட்ட பதப்படுத்தப்பட்ட பூனைகளை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்ததில் இருந்தே இதனை உறுதிப்படுத்தலாம். அட்வான்ஸ் மெடிக்கல் பிராக்டிஸ். தற்போது மருத்துவத்துல சவாலாக அமையும் பல மருத்துவ சிகிச்சைக்கு அக்காலத்தில் இருந்த எகிப்திய மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்துள்ளனர். குடும்ப கட்டுப்பாடு முறையையும் காயத்தை விரைவாக குணப்படுத்தக்கூடிய மருத்துவத்தையும் இவர்களுக்கு முதலில் அறிமுகம் செய்தவர்கள் எகிப்தியர்கள் தான் என்று கூறப்படுகிறது. இவர்கள் அதிகமாக மூலிகை வைத்தியத்தை தான் செஞ்சிருக்காங்க. அதோடு அறுவை சிகிச்சைக்கு விசாடு கருவிகளையும் பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதோடு அக்காலத்துல பிறப்பை கட்டுப்படுத்துவதாக என்பது எகிப்திய வைத்தியர்களுக்கு பெரும் சவாலாக ஒன்றாவே இருந்து வந்திருக்கு. களிமண், தேன், முதலைகளின் சாணம் போன்றவற்றை கலந்து ஒரு வகை மனிதன் பிறப்பை தடுக்க பயன்படுத்தியும் வந்திருக்காங்க. இதனை பெண்குறியில் வைப்பதன் மூலம் ஆணின செல்களை அழிப்பதனால் பிறப்பை கட்டுப்படுத்தி உள்ளனர். அதோடு இப்பொருட்களுக்கு பிறப்பை கட்டுப்படுத்தும் தன்மை உள்ளது என்று அண்மை காலத்தில் தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.